அரபியில் நிரம்பி அந்நிய பாஷையில் போய் கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துலயே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆவியானவருடைய அனுகிரகம், அபிஷேகம், நிரப்புதல் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். Lord, we praise you. Holy Spirit, we welcome you. Hallelujah. Rabala Shukarala. Amen. And ore may my way put to room versus the Havana ore may whatever Kroma. Thank you. Thank you. Thank you. Thank you. Jesus. Jesus. Amen. Amen. Awaiting, as we have been seeing from the beginning of the year, as we come to the middle of the year, we are going to the fifth part of this series. இந்த வருஷத்தின் மத்தியில் நாம் வந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆவலுடன் காத்திருப்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Today we are going to think about what it means to wait for his kingdom. இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருப்பது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Amen. As the key words for the year, we have focused on Philippians 3:20, but we are citizens of heaven, where the Lord Jesus Christ lives, and we are eagerly waiting for him to return as our savior. இந்த வருஷத்தின் திருவுகோல் வசனமாக புத்தாண்டு தினத்தில் பிலிப்பியர் 3:20 வசனத்தை மையமாக நாம் கவனித்தோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். God has been gracious to our church. நம்முடைய சபைக்கு கர்த்தர் மிகவும் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். In these difficult days of pandemic and utter chaos and hopelessness around us and around the world, our Lord has been clearly, powerfully and graciously speaking to our church. தொற்று நோய் பாதிக்கப்பட்ட இந்த கடினமான நாட்களில் உலகமெங்கிலும் நம்மை சுற்றியுள்ள அந்த குழப்பமான நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்முடைய சபையில் மிகவும் தெளிவாகவும் வல்லமையாகவும் கிருபையுடனும் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். We must really thank the Lord from the bottom of our heart. நம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். Our wallets may not be full. ஒருவேளை நம்முடைய பணப்பைகள் நிரம்பாமல் இருக்கலாம். Our bodies may not be as strong as we desire. நாம் விரும்புகிறபடி நம்முடைய சரீரங்கள் ஒருவேளை அதற்கேற்ற வல்லமை உள்ளதாக இல்லாமல் இருக்கலாம். Our families may not be as united as we wish them to be. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் நாம் விரும்பினது போல எதிர்பார்ப்பது போல ஒன்றுபடாமல் இருக்கலாம். Even our ministries may not be as fruitful as we want. ஒருவேளை நம்முடைய ஊழியங்கள் கூட நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறபடி பலனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம். But our souls are filled with his life-giving word. ஆனால் நம் ஒவ்வொருடைய ஆத்மாக்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜீவன் தரக்கூடிய வல்லமையான வார்த்தைகளால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Has been talking to us about his coming. கர்த்தர் தாமே தம்முடைய வருகை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். About the eternal life. நம்முடைய நித்திய ஜீவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். About the heaven that we will inherit on earth. பூமியிலே நானும் நீங்களும் சுதந்திரிக்க போகிற அந்த பரலோகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is preparing us, he is warning us, he is comforting us, he is shifting our focus to higher things. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆறுதல் தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கவனத்தை இம்மைக்குரிய காரியங்களுக்காக அல்ல, மேலான காரியங்களுக்காக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
Shall we all open our mic and say thank you, Lord? நம்ம எல்லாரும் நம்முடைய மைக்கை திறந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Being fed and supplied with his word is the most wonderful privilege any man or woman, any church can ever have. கர்த்தருடைய வார்த்தையால் போஷிக்கப்படுவது என்பது எந்த ஒரு நபருக்கும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது அல்லது எந்த ஒரு சபைக்காகவோ இருக்கட்டும், அது கர்த்தரால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருமையான சாக்கியம். When he fills us with his word, his blessings are not far behind. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பும் போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வெகு தொலைவில் இல்லை. His protection and provision are not far behind. His victory is not far behind. Can all God's people say amen? கர்த்தர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பும், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கும் அது வெகு தொலைவில் இல்லை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வெற்றி அது வெகு தொலைவில் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. Can we all tell him, speak Lord, your servant hears. Can we open our mic and say, speak Lord, your servant hears. நாம் எல்லாரும் நம்முடைய மைக்களை திறந்து கர்த்தாவே பேசும், நம்முடைய அடியேன் கேட்கிறேன். The Lord has been asking us to eagerly await his coming. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய வருகைக்காக நானும் நீங்களும் ஆவலுடன் காத்திருக்கும்படி நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். You may ask yourself, what does it mean to wait? நீங்க யாராவது எப்போதாவது அப்படி கர்த்தருக்காக காத்திருப்பது என்று சொன்னால் என்ன என்று கேட்டிருக்கிறீர்களா? Is it like waiting for a bus or a train? Is it like waiting in a queue in a government office? Is it like waiting for your spouse or child to come back home? Is it like waiting to go back to India to see your family? What does it mean to wait for his coming? காத்திருப்பது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? பஸ் அல்லது ரயிலுக்காக காத்திருப்பது போலவா? அரசாங்க அலுவலகத்தில் வரிசையில் நீண்ட நேரம் நின்று காத்திருப்பது போலவா? உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தை வீட்டிற்கு திரும்பி வர நீங்கள் ஆவலோடு கூட காத்திருப்பதை போலவா? உங்களுடைய குடும்பத்தை பார்க்க நீங்கள் இந்தியாவுக்கு செல்ல காத்திருப்பது போலவா? நீங்கள் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தான் என்ன? The book of Revelations dedicated to the Lord's second coming interestingly starts with this preparation for his coming. கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வருகைக்கான இந்த ஆயத்தத்தோடு இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. With counsel from our Lord Jesus Christ himself to the seven churches of Asia, to every church in the world. ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையோடு கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கிறது. In Revelation first three chapters, you see a consistent call from Jesus Christ to every church. Repent. வெளிப்படுத்துதலில் முதல் மூன்று அதிகாரங்களில் ஒவ்வொரு சபைக்கும் தேவனிடத்திலிருந்து தொடர்ந்து ஒரு நிலையான அழைப்பாக நாம் அதை பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள். If you close your minds and ears as soon as you hear the word repent, today this message is coming especially for you. மனந்திரும்புங்கள் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே நீங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய காதுகளையும் அடைத்துக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்காக குறிப்பாக வருகிறது. You think you have time. The Lord says, how do you know? உங்களுக்கு இன்னும் நேரமும் காலமும் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் கர்த்தர் கேட்கிறார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்?
You and I must think repentance is the last minute of last opportunity, that desperation. That's what the Spirit of God is looking for in your heart right now. மனம் திரும்புதல் கடைசி வாய்ப்பின் கடைசி நிமிடம் என்று நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு அப்படிப்பட்ட அந்த மனம் திரும்புதல் ஒரு தீவிரமான வாஞ்சி இருக்க வேண்டும், ஆவல் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். You may say, I heard this often. I will hear it again. Maybe. But are you sure you will hear it again? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நான் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் அதிகமாக நான் கேள்விப்படுவேன். நீங்கள் சொல்வது போல ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கேட்பீர்கள் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது? Dearly beloved, New Testament starts with a singular message from John the Baptist and Jesus Christ. Repent, for the kingdom of heaven is near. And New Testament ends with a singular message, repent. எனக்கு மிகவும் அன்பானவர்களே, புதிய ஏற்பாடு யோவான் ஸ்நானன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்கிற ஒரே செய்தியுடன் தொடங்குகிறது. அதே போல புதிய ஏற்பாடு மனம் திரும்புங்கள் என்கிற அந்த ஒரே செய்தியோடு கூட முடிவடைகிறது. How do I know I am eagerly waiting for his coming? கர்த்தருடைய வருகைக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும்? You write it down. If I am busy repenting every day. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதில் பிஸியாக இருப்பேனானால் நான் கர்த்தருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று அர்த்தம். Repentance is my responsibility during worship, prayer, study of God's word, during my working day, during my fellowship with the saints. மனம் திரும்புதல் என்பது என்னுடைய பொறுப்பு. அது ஆராதனையின் போதாக இருக்கட்டும், ஜப வேளையிலா இருக்கட்டும், தேவ வார்த்தையை நாம் படிக்கும் போதாக இருக்கட்டும், என்னுடைய வேலை நேரங்களிலா இருக்கட்டும், அல்லது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் போதாக இருக்கட்டும், எப்பொழுதும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Am I listening keenly to the Spirit of God who speaks to me and repenting quickly of every misstep, misspeak, mistakes of commission and omission? என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவ ஆவியானவரை நான் மிகவும் ஆர்வமாக கவனிக்கிறேனா, அவரை நான் கேட்கிறேனா? ஒவ்வொரு தவறான படி, தவறாக பேசிய காரியங்கள், செய்யும் தவறுகள், செய்ய தவறின காரியங்கள், இந்த காரியங்களிலிருந்து துரிதமாக நான் மனம் திரும்புகிறேனா என்ற காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். Such a person is a New Testament believer. அப்படிப்பட்ட தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனிதன் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி. Such a man or a woman is like the five good virgins being prepared with their lamps burning. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகையை போல அவருடைய தீவட்டிகளை எப்பொழுதும் எரிய வைக்கிறதன் மூலம் அவர்கள் தயாராக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். When I pray, when I worship, when I read God's word, if my eyes do not well up with tears, I am not repenting and I am not eagerly awaiting for his coming. நான் ஜெபிக்கும் போதாக இருக்கட்டும், நான் ஆராதிக்கும் போதாக இருக்கட்டும், தேவ வார்த்தையை நான் தியானிக்கும் போதாக இருக்கட்டும், என்னுடைய கண்கள் கண்ணீரால் குளமாக இல்லாவிட்டால் நான் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். அவருடைய வருகைக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கவில்லை என்று அர்த்தம். Number one, repenting is not informing the Lord, but informing your flesh, your deceived self. முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்பது நாம் தேவனுக்கு தெரிவிக்கிற காரியம் அல்ல, மாறாக உன்னுடைய மாம்சத்துக்கு வஞ்சிக்கப்பட்ட உனக்கு தானே தெரியப்படுத்துவது. In all the messages to the seven churches, Jesus, our Lord, says, I know your works, good and the bad.
He knows. ஏழு சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலுள்ள அந்த ஏழு சபைகளுக்கும் அந்த கர்த்தருடைய அந்த செய்தியில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது நல்ல கிரியையாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். Jesus told the church at Ephesus, turn with me to Revelation 2nd chapter, we will read verses 2 to 5. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2 முதல் 5வது வசனம் வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அதை வாசிக்க போகிறோம். I know all the things you do, Jesus says. I have seen your hard work and your patient endurance. I know you don't tolerate evil people. You have examined the claims of those who say they are apostles but are not. You have discovered they are liars. You have patiently suffered for me without quitting. But I have this complaint against you. You don't love me or each other as you did at first. Look how far you have fallen. Turn back to me and do the works you did at first. If you don't repent, I will come and remove your lampstand from its place among the churches. எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்னார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். Informing him how you failed. No, he knows. He is the one who is informing you through the prompting of the Holy Spirit. மனந்திரும்புதல் என்பது நீங்கள் எந்த இடத்தில் எங்கே தோல்வி அடைந்தீர்கள் என்பதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது அல்லது கர்த்தருக்கு சொல்வது அல்ல, அப்படி அல்ல. ஆனால் அதற்கு மாறாக ஏனென்றால் நீங்கள் எந்த இடத்தில் தோல்வி அடைந்தீர்கள், எந்த இடத்தில் விழுந்து போனீர்கள், தவறினீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எங்கே தோல்வி அடைந்தீர்கள் என்று கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தாவியானவரோடு கூட உங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கிறார். Repentance, brothers and sisters, it is about your listening to the voice, the warning and the counsel of the Holy Spirit. அன்பான சகோதரிய சகோதரியே, மனம் திரும்புதல் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கையை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை நீங்கள் கவனிப்பது. You need to remember. You need to come out of defensive deception. I am like this because someone made me do it. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரோ எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்கிற அந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அந்த மாய்மாலத்திலிருந்து, வஞ்சகத்திலிருந்து நீங்களும் நானும் வெளியே வரணும். Jesus told the people at Ephesus, remember therefore from where you have fallen, repent and do the works you did at first. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இன்ன நிலையிலிருந்து நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. You see, brothers and sisters, our minds are the battlefield where Satan is constantly engaging in war. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய மனம் தான் சாத்தான் தொடர்ந்து போராடக்கூடிய யுத்தக்களம். So our minds tend to forget how far we have fallen. Where the Lord set us up by his grace and love, by his anointing, by his blood and flesh, by his prophetic word, we forget how far the Lord took us. சாத்தான் நம்மோடு கூட போராடுகிற மன யுத்தக்களம் நம்முடைய மனதா இருக்கிறபடியினால்,
கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் தம்முடைய அபிஷேகத்தினாலும் தம்முடைய மாம்சத்தினாலும் தம்முடைய இரத்தத்தாலும் தம்முடைய மகத்துவமான தீர்க்க தரிசன வார்த்தையினாலும் நம்மளை எவ்வளவு உன்னதமான ஸ்தானத்தில் வைத்தார் என்கிற காரியத்தையும் எவ்வளவு தூரம் நாம் விழுந்து விட்டோம் என்கிற காரியத்தையும் நம்முடைய மனதுகள் துரிதமாய் மறந்து விடுகிறது. We forget the mountain to which the Lord took us up once. நம்முடைய அப்படிப்பட்ட இருண்டு போன மனது நம்மை கர்த்தர் எப்படிப்பட்ட கன்மலையிலிருந்து நம்மை எடுத்தார் என்கிற காரியத்தை துரிதமாய் மறந்து விட செய்கிறது. Also forget the awful valley that we are now in. அது மாத்திரமல்ல எவ்வளவு பயங்கரமான மோசமான பள்ளத்தாக்கில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட செய்கிறது. Our Lord Jesus tells me and you, remember therefore and repent. இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் உங்களிடத்தில் சொல்கிறார், அதை நினைத்து மறுபடியும் மனந்திரும்பு. And repentance does not end with simply remembering and regretting. Not with simply the Lord to forgive myself for the slip. அது மாத்திரமல்ல மனந்திரும்புதல் என்பது வெறுமனே நான் விழுந்த இடத்தை மாத்திரம் நினைத்து நினைத்து வெறுமனே மனம் திரும்புவதோடு கூட முடிவடையாது. வெறுமனே கர்த்தரிடம் சென்று நான் தவறியதுக்காக மன்னியுங்கள் என்று சொல்லி கேட்பதாலும் அது முடிவடையாது. நினைத்து வருத்தப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னியும், இது மூன்று காரியத்தையும் செய்தால் மாத்திரம் அது மனம் திரும்புதல் இல்லை. நோ, அவர் லார்ட் said, repent and do the works you did at first. Come back to first love. Come back to do the works of love. How you served the Lord and served other people out of that love. Remember and come back. That is repentance. இல்லை இல்லை, கர்த்தர் சொன்னார், மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பி வா. நீங்கள் கர்த்தருக்கு அந்த நாட்களில் ஊழியம் செய்து அப்படிப்பட்ட அன்பினாலே மற்றவர்களுக்கு சேவை செய்தீர்கள். அந்த அன்பின் கிரியைகளை மறுபடியும் செய்யும்படியாய் திரும்பி வாருங்கள். இந்த காரியங்களை நினைத்து மனந்திரும்பு, அதுதான் உண்மையான மனந்திரும்புதல். ஆமென். Remember, regret, ask for forgiveness, but don't stop there. Come back to do the works you did first, your first love. நினைவு கூற வேண்டும், அதை குறித்து மனம் வருந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு கூட நின்று விடக்கூடாது. மறுபடியும் நாம் கர்த்தரிடத்தில் செய்து வந்து ஆதியில் செய்த அந்த கிரியைகளை மறுபடியும் செய்ய வேண்டும். ஆமென். Secondly, repenting is coming out of compromise. இரண்டாவதான காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்பது சமரசத்திலிருந்து வெளியே வருவது. Our Lord knows that we are living in the last days. We are living in a land dominated by satanic powers. He also knows that we refuse to deny Jesus but acknowledge him as our Lord and Savior. நானும் நீங்களும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். நானும் நீங்களும் சாத்தானுடைய சக்திகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிற விழுந்து போன பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். நானும் நீங்களும் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம். மாறாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் கர்த்தர் அறிவார். But in spite of all these things, as Christians, we often tend to tolerate and accept strange teachings, not from outside, but from inside the church. ஆனால் இவைகளை எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் விசித்திரமான போதனைகளை பெரும்பாலும் அதை நாம் சகித்துக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். அது ஆலயத்துக்கு சபைக்கு வெளியே இருந்தல்ல, சபையின் உள்ளே இருந்தும் வருகிறதை நாம் சகித்துக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். These days, many of us are listening to all kinds of teachings on YouTube. In the past, you have to buy a book or an audio or a video cassette to listen to a sermon. Now it is free at the click of a button or a mouse. இந்த நாட்களில் நம்ம அநேகர் யூடியூபில் வரக்கூடிய எல்லாவித போதனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில், முன் நாட்களில்
ஒரு பிரசங்கத்தை ஆடியோ அல்லது வீடியோவில் கேட்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட கேசட்டை வாங்கி போட்டு நாம் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாமே இலவசம், ஒரு கிளிக்கில் எல்லாமே நமக்கு முன்னதாக வந்து விடுகிறது. ஆகையால் எல்லா போதனையும் நாம் எளிதாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். You listen to all kinds of teachings, but you need to be strong, very strong in God's word to discern good and solid teachings from deceptive and weak teachings. நீங்கள் எப்படிப்பட்ட போதனைகளை, அது யூடியூபில் வருகிறதாலும் எந்த போதனைகளை நீங்கள் கேட்டாலும் சரி, ஏமாற்றக்கூடியதும் பலவீனமானதும் பலவீனப்படுத்துகிற அப்படிப்பட்ட போதனையிலிருந்து நல்லதும் திடமானதுமான போதனைகளை தேவ வசனத்திலிருந்து தேவ வார்த்தையிலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிலே மிகவும் திடனாய் இருக்க வேண்டும். Today, most of us want to listen to what we want to hear, not what the Spirit of God wants to teach us. It's a time of neyar virupam. இன்றைக்கு நம்மில் பெரும்பாலோர் நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக தோன்றக்கூடிய காரியங்களை கேட்க விரும்புகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு கற்பிக்க விரும்புகிற காரியத்தை அல்ல, அது நேயர் விருப்பம் என்று நாம் சொல்கிறோம் சாதாரணமாக. In 2 Timothy 4, 3 and 4, Paul said, For a time is coming when people will no longer listen to sound and wholesome teaching. They will follow their own desires and will look for teachers who will tell them whatever their itching ears want to hear. They will reject the truth and chase after myths. 2 Timothy 4th adhigaram 3rd 4th vasanangalil Paul solgirar yenendral avargal aarokyamana upadesathai porukka manadillamal sevithinavullavargalagi thangal suya ichigalukketra podugiralai thangalukku thiralaga seyathukondu sathiyathukku seviyai vilakki kattukadhaigalukku saindhu pogum kaalam varum. Brothers and sisters, even the best of Bible teachers are not perfect. They keep improving. So like the believers in Berea, in Acts 17:11 we read, Now the Bereans were more noble-minded than the Thessalonians, for they received the message with great eagerness and examined the scriptures every day to see if these teachings were true. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் பார்க்கிற எவ்வளவு பெரிய சிறந்த வேத ஆசிரியர்களா இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாவற்றிலும் முழுமையானவர்களும் சிறந்தவர்களும் அல்ல. அவர்களும் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி பெரிய அவர்களுடைய விசுவாசிகள் இருந்தார்களோ அவர்களும் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17th அதிகாரம் 11th வசனத்தில் அந்த பெரிய ஜனங்களை குறித்து பவுல் சொல்கிறார், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியாவில் உள்ள உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். You must develop the discipline of receiving the message with great eagerness and at the same time examining the scripture for yourself every day to see if these teachings were true. தேவனுடைய செய்தியை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான மிகவும் வாஞ்சியாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நானும் நீங்களும் கேட்கிற இந்த போதனைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நம் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Dear brothers and sisters, Jesus asked the church at Pergamum to repent, to come out of their compromise with the world around them, by refusing to listen to and tolerating strange and error-filled teachings within their church. அன்பான சகோதரனே சகோதரியே, பெர்கமு சபை தங்களை சுற்றியுள்ள உலகத்தினால் உண்டான சமரசத்திலிருந்து வெளியே வரவும் தங்களுடைய சபைக்குள் நடக்கக்கூடிய அந்த விசித்திரமானதும் பிழை நிறைந்ததுமான போதனைகளை பொறுத்து கொள்ளும் மனப்பான்மையிலிருந்து மனம் திரும்பும்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களை கேட்டுக்கொண்டார். Can someone read Revelation 2nd chapter verses 14 to 17? யாராவது வெளிப்படுத்தின விசேஷம் 2nd அதிகாரம் 14th to 17th வசனம் வரைக்கும் வாசியுங்கள்.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். And he said, repent of your sin or I will come to you suddenly and fight against them with the sword of my mouth. Anyone with ears to hear must listen to the Spirit and understand what he is saying to the churches. அதை தொடர்ந்து கர்த்தர் சொன்னார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். And to the church at Thyatira, our Lord Jesus calls for a similar repentance. Can somebody read Revelation 2nd chapter verses 20, 21 and 24? அதுபோல தியத்திராவில் உள்ள சபைக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதே போன்ற மனம் திரும்புதலுக்காக அழைக்கிறார். யாராவது வெளிப்படுத்தின விசேஷம் 2 20 21 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 24 கூட. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். Whoever you are listening to, in YouTube or wherever, if some of what they say is not according to God's word, do not accept or tolerate that. Just take the teaching out of your mind. நீங்கள் யாருடைய உபதேசத்தை கேட்டாலும் சரி, யூடியூபில் ஆகட்டும் நேரடியாகட்டும், யாருடைய போதகத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ அவர்கள் சொல்கிற அந்த போதனை தேவ வார்த்தையின்படி அது சரியில்லை என்றால் தயவுசெய்து அதை ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ வேண்டாம். அந்த போதனையை உங்கள் மனதிலிருந்தே எடுத்து விடுங்கள். Tolerance is the buzzword today. Tolerate sexual sins in the church, tolerate homosexuality, tolerate a little greed, prosperity theology, but Bible says greed is idolatry. சகிப்பு தன்மை என்பது இன்றைக்கு பரபரப்பான ஒரு வார்த்தை ஆகிவிட்டது. தேவாலயத்தில் பாலியல் பாவங்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஓரின சேர்க்கையை சகித்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறிய பேராசையை சகித்துக் கொள்ளுங்கள், செழிப்பு உபதேசத்தை சகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, பேராசை விக்கிரக ஆராதனை. When the preacher says that when you give to him, then God will give you back 5 times, 10 times that amount, you tolerate that greed. No, no, repent from your compromise with tolerance of such teachings. அது ஒருவேளை அந்த போதகர் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு 5 மடங்கு அதை 10 மடங்காக திருப்பி தருவார் என்று சொல்லும் போது அப்படிப்பட்ட அந்த பேராசையை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். இல்லை, அப்படி அல்ல. அப்படிப்பட்ட போதனைகளோடு கூட உங்களுடைய சமரசத்தையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையிலிருந்தும் நீங்கள் மனம் திரும்பி வெளியே வாருங்கள். Jesus says, otherwise, Lord will himself will come to you suddenly to fight against these beliefs with his word, the sword of his mouth. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படி நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அந்த நம்பிக்கை, இந்த இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கைக்கு எதிராகிய கர்த்தருடைய வார்த்தையால், கர்த்தருடைய வாயின் வாளால் போராட கர்த்தர் தாமே உங்களிடத்தில் வருவார். Thirdly, repenting is keeping the good and leaving away from the imperfect inside you. மூன்றாவது காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்பது நல்லதை உங்களிடத்தில் உங்களோடு கூட வைத்துக் கொண்டு குறைவான காரியத்தை நம்மை விட்டு விலக்கி விடுவதுதான்.
If you read Jesus' messages to the seven churches, you will understand, it will show that he appreciated and acknowledged the good things he saw in every church. He encouraged them to maintain that which is good in them. நீங்கள் எபேசு சபைக்கு சொன்ன அந்த ஏழு சபைகளுக்கும் சொன்ன அந்த செய்திகளை கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு சபைகளிலும் இயேசு கிறிஸ்து கண்ட நல்ல காரியங்களை அவர் அவளுக்கு அதை பாராட்டி கொண்டிருந்தார், அவைகளை ஏற்றுக்கொண்டார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அந்த அவற்றுள்ள அந்த நல்ல காரியங்களை நாம் தொடர்ந்து கை கொள்ள வேண்டும் என்றும் அவளுக்கு ஆலோசனை சொன்னார். Same time, he asked them to repent of what was imperfect or sinful in them. அதே நேரத்தில் அவர்களில் இருந்த பரிபூர்ணமல்லாத காரியங்களையும் பாவமான காரியங்களையும் எல்லாம் அவைகளிலிருந்து மனம் திரும்பும்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். Remember that in the parable of foolish and wise virgins, all the 10 were virgins, unstained by the world. And all the 10 were waiting for the bridegroom Jesus Christ. புத்தியுள்ள புத்தி இல்லாத அந்த கன்னிகைகளை குறித்த ஓமையில் 10 கன்னிகைகளும் 10 பேரும் கன்னிகைகளாக இருந்தார்கள். அவர்கள் உலகத்தால் கரைபடாதவர்களாக இருந்தார்கள். அதோடு கூட அந்த 10 பேரும் மனவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார்கள் என்கிற காரியத்தையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். So there was good and perfect in all the 10 virgins. அந்த 10 கன்னிகைகளிலும் நல்ல காரியங்கள் இருந்தது, சரியான காரியங்களும் இருந்தது. But 5 of them were not careful to repent from their imperfection, which is a sleepy, casual attitude. That made a difference between hell and heaven. ஆனால் அந்த அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் அவர்களுடைய தூக்கம் சாதாரணமான, இந்த காரியத்தில் சாதாரணமான அணுகுமுறை, இப்படிப்பட்ட அபூர்ணமான குறைவான காரியங்களிலிருந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாய் கவனமாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட அவருடைய சாதாரணமான அணுகுமுறை அவர்களை நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. Oh, how much we must repent every day, brothers and sisters. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அப்படியானால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவாய் மனம் திரும்ப வேண்டும். Can I ask a brother to read Revelation 3rd chapter, first 3 verses, where Jesus sent the message to the church in Sardis. Sardis sabaikku nammude aandavaraya Yesu Christu anuppina andha seidhiyan seidhi irukkakoodiya velippaduthina visesham 3rd adhigaram mudhal 3 vasanangalai yaravathu oru sahodaran vaasikkumbadi kettukollen. Sardis sabai thoodanukku nee ezhuda vendathu enna venil தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாதுக்கு ஏதுவாதவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவராக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமே. Do I keep that balance every day? நான் ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கப்பட்ட இந்த காரியங்களின் சமநிலையை வைத்திருக்கிறேனா? Do I keep up with what Jesus appreciates in my life and at the same time repent from what is not fully pleasing to him? என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னை பாராட்டிய காரியங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேனா? அதே நேரத்தில் அவருக்கு முழுமையாக பிரியமில்லாத காரியத்திலிருந்து நான் மனந்திருப்பிக் கொண்டிருக்கிறேனா? Sometimes it may be little foxes that spoil the vineyard. Small habits, laziness, not waking up on time, postponing your work, being late, too much coffee or coke, eating without control and putting on weight, being on the phone too much, wasting time on internet, WhatsApp or Facebook, or complaining about this person or that person. சில நேரங்களில் திராட்சை தோட்டத்தை கெடுப்பது சிறிய குள்ளநரியாக இருக்கலாம், சிறிய பழக்க வழக்கங்கள், சிறிய சோம்பல், சரியான நேரத்தில் எழுந்திருக்காமல் இருப்பது, உங்களுடைய வேலைகளை ஒத்திவைப்பது, தாமதமாக இருப்பது, அதிகமாக காஃபி அல்லது கோக் குடிப்பது, கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுவது, அதிகமாக எடை போடுவது,
தொலைபேசியில் அதிகமாக பிஸியாக இருப்பது, இணையதளத்தில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய நேரத்தை வீணடிப்பது, அது மாத்திரமல்ல எதை குறித்தாவது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். For David, King David, it was laziness during the war time. Maybe it's a small issue for a king. That led to horrible sins of adultery, murder, national betrayal that earned God's judgment to break the nation into two. தாவீதை பொறுத்தவரை இந்த காரியம் ஒரு போர்க்காலத்தில் சோம்பேறித்தனமாக இருந்த ஒரு காரியம். ஒருவேளை ராஜாவுக்கு ஒரு இது ஒரு சிறிய பிரச்சனை, ஆனால் இந்த ஒரு சிறிய காரியம், விபச்சாரம், கொலை, தேச துரோகம், இப்படிப்பட்ட கொடுமையான பாவத்துக்கு தாவீதை வழிவகுத்தது. அது மாத்திரமல்ல தேசத்தை இரண்டாக உடைக்க தேவனுடைய நியாய தீர்ப்புக்கே இந்த காரியங்கள் வழிவகுத்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் மத்தியானம் தூங்கிட்டு எந்திரிக்கிறான் சோம்பேறி, அவனுடைய தேசமே பிளக்கும்னு நினைச்சிருப்பானா? எவ்வளவு ஒரு சிறிய காரியம் எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போகும். பைபிள் சேஸ், சோ யுவர் லிட்டில் ஸ்லீப், அ லிட்டில் ஸ்லம்பர், அ லிட்டில் ஃபோல்டிங் ஆஃப் த ஹேண்ட்ஸ் டு ரெஸ்ட், அண்ட் பாவர்ட்டி வில் கம் ஆன் யூ லைக் அ பேண்டட், அண்ட் ஸ்கேர்சிட்டி லைக் அன் ஆம் மேன். வேதம் சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். Dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, see that you do not refuse him who is speaking. உங்களிடத்தில் பேசுகிறவருடைய சத்தத்தை தயவாய் அசட்டையாய் தள்ளிவிடாதீர்கள். The moment you hear his correction, even at this moment, some of you are hearing what the Lord is speaking to you. This is the moment to repent. Not next hour, not tomorrow. This is the moment to repent. கர்த்தருடைய கடிந்து ஒழுதலை நீங்கள் கேட்கும் தருணம், இந்த தருணத்தில் கூட உங்களில் சிலர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் கர்த்தர் சொல்கிற காரியத்தில் இது நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு தருணம். அடுத்த மணி நேரம் அல்ல, நாளை அல்ல, இது மனம் திரும்ப வேண்டிய தருணம். உங்கள் ரட்சகர், உங்களுடைய மீட்பர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus is speaking to you. Wake up and strengthen what remains and is about to die. For I have not found your works complete in the sight of my God. Remember then what you received and heard. Keep it and repent. இயேசு சொல்கிறார், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. Repentance, fourthly and finally, is about lack of anointing and fire. கடைசியாக நான்காவதாக, மனம் திரும்புதல் என்பது அக்னி மற்றும் அபிஷேக குறைவை பற்றியது. If you are thinking today, I am not committing adultery, I am not drinking or doing drugs, I am going to church regularly, so this message of repentance is not for me, think again. Come with me to the harshest repentance message of Jesus Christ to the church at Laodicea. ஒருவேளை நீங்கள், நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் குடிக்கிறதில்லை, அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையும் அல்ல, அதை நான் உபயோகப்படுத்துவதும் இல்லை, நான் தவறாமல் ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், எனவே இந்த இப்படிப்பட்ட அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இந்த செய்திகள் எனக்குரியது அல்ல என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், தயவு செய்து உங்களுடைய நினைவை மறுபடியுமாய் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தியை வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 22 அந்த லவோதிக்காய சபைக்கு சொன்னதை பார்க்கும்படி என்னோடு கூட வாருங்கள். We will read just a few verses in Revelation 3:14-22. Verse 15, I know your works. You are neither cold nor hot. Verse 17, for you say, I am rich, I have prospered, and I need nothing, not realizing that you are wretched, pitiable, poor, blind, and naked.
verse 19, those whom I love, I reprove and discipline, so be zealous and repent. அந்த வேத பகுதியின் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 15வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். 17வது வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. Dearly beloved, if you are not on Holy Spirit anointing all the time, that is not okay. Repent. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அபிஷேகம் செய்யப்படவில்லை என்றால் அது சரியான காரியம் அல்ல, அதிலிருந்து மனம் திரும்புங்கள். The Spirit of God taught me a very simple but a precious lesson this week. Repentance and anointing go hand in hand. இந்த வாரம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு எளிதான ஆனால் ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். மனம் திரும்புதலும் அபிஷேகமும் ஒன்றோடென்று இணைந்து செல்கிறது, கை கோர்த்து செல்கிறது. When you repent, you will be anointed with the fire of the Holy Spirit. When you are anointed, you will repent even more, as the fire will show if a person's work has any value. நீங்கள் மனம் திரும்பும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்படுவீர்கள். நீங்கள் அபிஷேகம் செய்யப்படும் போது அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். ஆதலால் நீங்கள் இன்னமும் மனம் திரும்புவீர்கள். Most of us are satisfied being one day or one hour Christians. We must repent from this lukewarm attitude and deceptive contentment. நம்மில் பெரும்பாலோர் ஒரு மணி நேர கிறிஸ்தவர்களாக ஒரு நாள் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் அதிகமாக திருப்தி அடைந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட மந்தமான வெதுவெதுப்பான அணுகுமுறையிலிருந்து ஏமாற்றக்கூடிய அந்த நிலைமையிலிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும். No, be hungry for Holy Spirit anointing. From the moment you wake up in the morning to the moment you go to bed, then you will be anointed even during your sleep. அப்படி அல்ல சோதனை, அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் எப்பொழுதுமே அந்த அபிஷேகத்துக்கான பசியுடனும் தாகத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். In your bed, tell him, welcome Holy Spirit, take over my life. When you wake up, you say, good morning Holy Spirit, Holy Spirit, I need you now. உங்களை படுக்கையில் நீங்கள் பரிசுத்தாவியானவரே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுங்கள். பரிசுத்தாவியானவருடைய என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும், நீர் என்னுடைய வாழ்க்கையின் ஆளுகை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே பரிசுத்தாவியான குட் மார்னிங் பரிசுத்தாவியானவரே என்று சொல்லுங்கள். பரிசுத்தாவியானவரே எனக்கு இப்போது நீர் அதிகமாய் வேண்டும் என்று சொல்லுங்கள். Do not reserve your anointing session to some special meeting or Friday service. Now is the time to repent and get on fire. And tomorrow, yes. And day after tomorrow, yes. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களுடைய அபிஷேக வேலையை ஏதோ வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளுக்காக அல்லது வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுதே மனம் திரும்பி அனலாக வேண்டிய நேரம் இதுதான். இப்பொழுது மாத்திரமல்ல, நாளைய தினத்திலும் நாளைக்கு அடுத்த நாளிலும் தொடர்ந்து இந்த அபிஷேகத்திலே, அக்னி அபிஷேகத்திலே எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். This is what the anointing of the Holy Spirit does for you. As the Lord says in Revelation 3:18, I counsel you to buy from me gold refined by fire, so that you may be rich, and white garments, so that you may clothe yourself, and the shame of your nakedness may not be seen, and salve to anoint your eyes, so that you may see. வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ
பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். அமேன். அபிஷேகம் வரும்போது சகோதரன் சகோதரியை உனக்கு புடமிட்ட பொன்னை ஆண்டவர் கொடுப்பார். ஆவியானவர் அபிஷேகிக்கும் போது உனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பார். ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்கும் போது உன் கண்களை திறப்பார். அமேன். டியர்லி பெலவர், மே ஆஸ்க் ஆல் தோஸ் ஹூ கேன் கம் ஆன் கேமரா டு டர்ன் ஆன் தர் கேமரா. வி ஆர் கோயிங் டு ரீட் தீஸ் வர்சஸ் ஆன் அவர் நீஸ் ஆர் ஸ்டாண்டிங் அப் அண்ட் டர்ன் வித் மீ டு ரெவலேஷன் தேர்ட் சாப்டர் 19 and 22. எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உங்களால் கேமரா ஆன் பண்ணி கேமராவில் வர முடிந்தவர்கள் தயவு செய்து கேமரா ஆன் பண்ணி வரும்படியை கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19-22 வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் முழங்காலில் நின்று நாம் இந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். These are the words of Jesus Christ. These are the words from the Lord to TCF, to you and me. நானும் நீங்களும் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து டிசிஎஃப்க்கான வார்த்தைகள். அது உங்களுக்கும் எனக்குமான கர்த்தருடைய வார்த்தைகள். எல்லாரும் கூட முழங்கால இருந்து முடிஞ்சவங்க எல்லாம் வாசிக்கலாம். மேன், எல்லாரும் எடுத்துக்கங்க வசனத்தை. வாசிங்க பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19-22 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்டுகிறேன். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து நின்றிருந்து இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமேன். மன தினந்தோறும் எப்பொழுதும் மனம் திரும்புகிற ஒரு நறுங்குண்ட ஆவியை எனக்கு தாரும், இந்த சபைக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகை நெருங்கிவிட்டது. இந்த நிமிஷமும் ஆண்டவரே, அசுத்தம் உள்ளவன் அசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறான், பரிசுத்தம் இருக்கிறவன் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். வேறு நடுநிலை இல்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவனை வாந்தி போட்டு பண்ணி போடுகிற நேரம் வந்து விட்டது கர்த்தாவே. பாரம்பரிய கிறிஸ்தவத்தையும் ஏமாற்றாக நாங்கள் மன திருப்தியாக இருந்து நாங்கள் சபைக்கு போகிறோம் இதை செய்கிறோம் என்ற மன திருப்தி நேரத்தையும் மாற்றி போட வேண்டுமாய் சபிக்கிறோம். எனக்குள்ளே எப்பொழுதும் தாவியானவர் சுட்டி காட்டுகிறீரோ, சின்ன காரியம் பெரிய காரியம் இல்லை. மனம் திரும்ப, உடனடியாக மனம் திரும்ப. நான் வேலையில இருந்தாலும், காரை ஓட்டி கொண்டிருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும், எங்க இருந்தாலும் உடனடியாக மனம் திரும்ப எனக்கு அந்த சென்சிட்டிவ் ஸ்பிரிட் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உனக்கு உடனடியாக கீழ்படுத்துகிற ஒரு ஆவியை எனக்கு தாங்க. உடனடியாக நீர் அபிஷேகம் செய்வீர். உங்களுடைய அபிஷேகத்தை நான் பெறும்போது அபிஷேகத்தோடு நீர் சுட்டி காட்டுகிற காரியங்களில் இருந்து மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். எங்க உதவி செய்ய மாட்டுகிறேன். எங்களோடு பேசுகிற இயேசு கிறிஸ்துவே, தொடர்ந்து பேசும், தொடர்ந்து எங்களுக்கு சுட்டி காட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை மாற்ற உம்முடைய எச்சரிப்பையும் உம்முடைய அறிவுறுத்தலையும் உம்முடைய நானும் நாங்களும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லாமே. ஆமென்.